மேஜிக் நாளே சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும். அப்படி உலகத்தையே திரும்பி பார்க்க வச்ச சில அமேசிங் மேஜிக் ட்ரிக்ஸையும் அதுக்கு பின்னாடி இருக்கிற சீக்ரெட்ஸையும் தான் இந்த சீரீஸ்ல நம்ம பார்க்க போறோம். த ஃப்ளையிங் பாக்ஸ் இலூஷன். ஆஸ்கார் ரென்சோ மாதிரியான பல பாப்புலரான மெஜிஷியன்ஸ் பண்ண இந்த ஃப்ளையிங் பாக்ஸ் இலியூஷன் மேஜிக்கை அராப் காட் டேலண்ட் ஷோவில் ஒரு மெஜிஷியன் பெர்ஃபெக்டாக பண்ணி எல்லாரையும் அசத்தி இருந்தார். இதில் பெரிய சைஸ் பாக்ஸோட ஸ்டேஜுக்கு வர்ற அவர் தூரமாக நின்று கையை அசைக்க அசைக்க அந்த பாக்ஸ் மிஸ்டீரியஸாக தன்னால் மூவ் ஆக ஆரம்பிக்குது. அடுத்ததா தன்னோட ரெண்டு கையிலையும் அந்த பாக்ஸை பிடிச்சு குலுக்க ஆரம்பிக்க அந்த பாக்ஸ் மேலே ஒட்டி இருக்கிற ஒரு சில லெட்டர்ஸ் மட்டும் கீழே விழுந்து மை கேர்ளுங்கிற சென்டென்ஸ் ஃபார்ம் ஆகுது. அடுத்ததா அந்த பாக்ஸ் அந்தரத்தில் மிதக்க ஆரம்பிக்க அதுக்குள்ளே இருந்து ஒரு லேடியை வெளியே கொண்டு வந்து அங்கே இருக்கிற எல்லாரையும் ஆச்சரியப்படுத்தியிருந்தாரு. இந்த மேஜிக்கை எப்படி பண்ணியிருப்பாரு? அந்த சீக்ரெட் இதோ. அவர் தன்னோட மேஜிக்கோட ஸ்டார்டிங்லயே அந்த பாக்ஸுக்கு மேலையும் கீழையும் எந்த அட்டாச்மெண்ட்டும் இல்லைங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அப்போ எப்படி அந்த பாக்ஸ் அந்தரத்துல மிதந்தது? இந்த மேஜிக்கோட சீக்ரெட் அவரோட காலில் தான் இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? நீங்க ஃப்ரெண்ட்ஸ் சைடுல இருந்து பார்க்கும்போது எல்லாமே நார்மலா தெரிஞ்சாலும் அந்த பாக்ஸோட பின்பக்கத்துல இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் ராடும் அதை கவர் பண்றதுக்கு அந்த மியூசிஷியனோட பேண்ட் கலர்லயே ஒரு துணியும் போட்டிருக்கும். அதனால நீங்க ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்கும்போது அது பார்க்கறதுக்கு அந்த மெஜிஷியனோட கால் மாதிரியே தெரியும். அதே போல அந்த மெஜிஷியனோட அசிஸ்டன்ட் ஏற்கனவே அந்த பாக்ஸ்குள்ள உட்கார்ந்துருந்தாலும் இந்த மெக்கானிசம் மூலமா இந்த மாதிரி மேலையும் கீழையும் சைட்லையும் அவரால் ஈஸியா மூவ் பண்ண முடியும். ஸ்மோக்கிங் ஃபிங்கர் ட்ரிக். மெஜிஷியன்ஸ் அடிக்கடி அவங்களோட கைவிரல்ல இந்த மாதிரி ஸ்மோக் கவர் வளைச்சு பாக்குறவங்கள ஆச்சரியப்படுத்துவாங்க. இந்த மேஜிக் ட்ரிக்க நீங்க கூட வீட்டுல ஈஸியா பண்ணலாம். அதுக்கு ஒரு மேட்ச் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு அதோட சைட்ல இருக்கிற மருந்து பகுதியை இந்த மாதிரி தனியா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததா அந்த மருந்தை மட்டும் இந்த மாதிரி தனியா கிழிச்சு எடுத்துட்டு அதை ஒரு பவுல்லையோ இல்ல தரையிலையோ வச்சு நெருப்பு வைக்கணும். அது முழுசா எரிஞ்சு முடிஞ்சதும் ப்ரௌன் கலர்ல ஆயில் மாதிரி ஒரு பொருள் மிச்சமாயிருக்கும். அதை விரல்ல எடுத்து இந்த மாதிரி ரப் பண்ணீங்கன்னா உங்க ஃபிங்கர்ல இருந்து ஸ்மோக் வர்றத பார்க்கலாம். டைனமோவை ஒரு இம்பாசிபிள் மஜிஷியன்னே சொல்லலாம். ஏன்னா பல முறை பப்ளிக்ல பல பேர் கண்ணு முன்னாடியே அவரோட மேஜிக் ட்ரிக்ஸை காமிச்சு அசத்திருக்காரு. அப்படித்தான் ஒரு பப்ளிக் பிளேஸ்ல அவர் பண்ண இந்த மேஜிக் ட்ரிக்ல சன்கிளாஸ் போட்டிருக்கிற மூணு குரங்கு பொம்மை இருக்கிற ஒரு ஸ்கேட்டிங் போர்டை எடுத்துக்கிறாரு. அவரு அந்த ஸ்கேட்டிங் போர்டை அவரோட முகத்துக்கு நேராக தூக்கி பிடிச்சதும் சென்டர்ல இருக்கிற குரங்கோட சன்கிளாஸை மாயமா மறைய வச்சு அதை மேஜிக்கலா தன்னோட கண்ணுக்கு கொண்டு வந்து அங்கே இருக்கிற எல்லாரையும் ஆச்சரியப்படுத்தியிருந்தாரு. இதுல அந்த குரங்கோட கண்ணில் இருந்த சன்கிளாஸ் எப்படி மறைஞ்சு போச்சு? அதே போல மறைஞ்சு போன அந்த சன்கிளாஸ் எப்படி டைனமோவோட கண்ணுக்கு வந்துச்சு? இந்த மேஜிக்கு பின்னாடி இருக்கிற சீக்ரெட் இதுதான். இந்த மேஜிக்கோட சீக்ரெட் டைனமோவோட கையில இருக்கிற அந்த ஸ்கேட் போர்டில் தான் இருக்கு. ஸ்கேட் போர்டில் இருக்கிற குரங்கோட கண்ணில் இருக்கிறது ஒரு ஃபேக்கான சன்கிளாஸ். அதே போல அதோட ஹெல்மெட்டோட மேல் பகுதியில் இந்த இடத்துல சின்னதா ஒரு ஹோலும் இருக்கு. அந்த ஹோல் வழியா சன்கிளாஸ் ஈஸியா மூவ் ஆகும். அவரு அந்த சன்கிளாஸை ஸ்கேட் போர்டோட பேக் சைட்ல இந்த மாதிரி ஒரு மெக்கானிசம் மூலமா கனெக்ட் பண்ணியிருந்தாரு. அதனால அவரு பேக் சைட்ல ஒரு பட்டனை பிரஸ் பண்ணதும் சன்கிளாஸ் அந்த ஹோல் வழியா ஸ்லைட் ஆகி உள்ள போயிருந்தது. இந்த வீடியோவை கொஞ்சம் ஸ்லோ பண்ணி பார்த்தோம்னா அது அந்த ஹோலுக்குள்ள ஸ்லைட் ஆகி உள்ள போறத தெளிவா பார்க்கலாம். அடுத்ததா ஸ்லைட் ஆகி உள்ள போற அந்த சன்கிளாஸ் எப்படி அவரோட கண்ணுக்கு வந்துச்சு? அதுக்கு அவரு ஒரு ரியலான சன்கிளாஸை ஸ்கேட் போர்டோட பேக் சைட்ல இந்த மாதிரி ஒரு ஸ்பிரிங் மெக்கானிசம் கூட அட்டாச் பண்ணி வச்சிருந்தாரு. அவரு சன்கிளாஸை தன்னோட முகத்துக்கு நேராக கொண்டு வந்ததும் ஒரு பட்டனை பிரஸ் பண்ணி சன்கிளாஸை இந்த மாதிரி வெறிய வச்சு தன்னோட கண்ணில் மாட்டிக்கிறாரு. அந்த வீடியோவில் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா அந்த சன்கிளாஸை கண்ணில் மாட்டுறதுக்காக அவரோட கழுத்து பகுதி ஸ்ட்ரெச் ஆகிறத பார்க்கலாம். நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற இவர் பேரு டோமர் டுடாய். இவர் இஸ்ரேல் காட் டேலண்ட் ஷோல பண்ண இந்த டெலிபோர்டேஷன் மேஜிக் ட்ரிக் ரொம்பவே பாப்புலர். இதுல ஒரு கண்ணாடி பாக்ஸோட ஸ்டேஜுக்கு வர்ற அவரு தன்னோட அசிஸ்டன்ட்ட கூப்பிட்டு அவரை அந்த கண்ணாடி பாக்ஸுக்குள்ள வச்சு லாக் பண்ண சொல்லிட்டு அவரோட ஒரு கை மட்டும் வெளியே தெரியற மாதிரி அந்த பாக்ஸ ஒரு துணியால கவர் பண்ண சொல்றாரு.
அடுத்ததா அந்த அசிஸ்டன்ட் ஒரு பெரிய துணியை எடுத்து அந்த கண்ணாடி பாக்ஸையும் அவங்களையும் ஒரு செகண்ட் ஃபுல்லா மூடிட்டு திறக்க அந்த அசிஸ்டன்ட் கண்ணாடி பாக்ஸ்குள்ளயும் தோமர்டுடாய் வெளியும் இருக்கிறத பார்த்து எல்லாரும் ஷாக் ஆயிருந்தாங்க. இந்த மேஜிக்கு பின்னாடி இருக்கிற சீக்ரெட் இதுதான். டூமர் கூட ஸ்டேஜுக்கு வந்த அசிஸ்டன்ட் ஒரு ஆள் இல்ல, பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கிற ரெண்டு பேர்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? அந்த ரெண்டு பேர்ல ஒருத்தர் ஸ்டேஜ்லயும் இன்னொருத்தர் கண்ணாடி பாக்ஸ்ல இருந்த பார்ட்டிஷனுக்கு பின்னாடி ஒளிஞ்சுகிட்டும் இருந்தாங்க. ஸ்டேஜில் இருக்கிற அசிஸ்டன்ட் அந்த கண்ணாடி பாக்ஸை துணியால கவர் பண்ணப்போ வெளியே தெரிஞ்சதும் உள்ள இருந்த அந்த அசிஸ்டன்டோட கைதான். அதே போல அந்த அசிஸ்டன்ட் கண்ணாடி பாக்ஸை துணியால கவர் பண்ணதும் டோமர் டுடாய் கீழே இறங்கி அந்த பாக்ஸுக்கு கீழே இருக்கிற சப்போர்ட்டுக்கு பின்னாடி இந்த மாதிரி ஒளிஞ்சுக்கிறாரு. அடுத்ததா அந்த அசிஸ்டன்ட் துணியால ஃபுல்லா கவர் பண்ணும் போது டோமர் டுடாயும் அந்த அசிஸ்டன்ட்டும் இந்த மாதிரி அவங்க இருக்கிற இடத்த மாத்திக்கிட்டு டெலிபோர்டேஷன் நடந்த மாதிரி ஒரு இல்யூஷனை கிரியேட் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் வீடியோல கொடுத்த டாஸ்க்குக்கான ஆன்சர் இதுதான். தேர்ட் பிக்சர்ல இருக்கிற இந்த ஹார்ஸுக்கு மேல ஆள் யாரும் இல்லாதப்பவும் அதோட ஷேடோல யாரோ உட்கார்ந்து இருக்கிற மாதிரி ஒரு அமானுஷ்யமான உருவம் தெரியுது. இந்த ஆன்சரை ஃபர்ஸ்ட் கரெக்டா சொன்னது இவங்க தான். உங்களுக்கான இந்த வார டாஸ்க். அடுத்து நீங்க பார்க்க போற ரெண்டு பிக்சர்ஸும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி தெரிஞ்சாலும் அதுல ரெண்டு வித்தியாசங்கள் இருக்கு. அது என்னன்னு கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.